Ananya's AA Garden. Choose plot, row house, villa or bungalow. Saravanampatti, Coimbatore. Sri Muthukumaran Institute of Technology. Admission open. ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதமுடன் வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி. பதந்தந்தருளும் பொன்னொழியோனே, உதவியே ஆளும் உத்தமா போற்றி. அன்பார்ந்த எங்களுடைய கலாட்டா டிவைன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம், அலைபேசி 9865098370, அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். மங்களகரமான சோபகிருதவரிடம் ஆடி மாதம் 24 9/8/2023 புதன்கிழமை அஷ்டமி திதி காலை 9:33 வரையிலும், பின்னர் தசமி திதியும், பரணி நட்சத்திரம் காலை 7:30 வரையிலும், பின்னர் கிருத்திகை நட்சத்திரமும் கூடிய நன்னால். இன்னைக்கு சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசிக்கு. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். இன்றைய ராகு காலம் பகல் 12 முதல் 1:30 வரையிலும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரையிலும் சஞ்சரிக்கிறது. இன்னைக்கு கிருத்திகை விரதம் ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். முருகன் ஆலயங்களில் இந்த ஆடி கிருத்திகைங்கிறது மிகச்சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதனால் முருக பக்தர்கள், முருகனை வேண்டி வர விரதம் இருப்பவர்கள்லாம் இந்த ஆடி கிருத்திகை விரதம்ங்கிறது இன்றைக்கி இருக்கணும். அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசினியர்களுக்கு மிகச்சிறப்பு. குருச்சந்திர யோகம் ஏற்படுது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம், திடீர் யோகங்கள் ஏற்படும், திடீர் மாற்றங்கள் உண்டாகும். ரொம்ப நாளாக நினச்சிருந்த காரியங்கள்லாம் இப்போது நிறைவேற்றக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும். பல நாள் கனவு இன்றைக்கி நினைவேறும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். பழைய கடன்கள் நிவர்த்தியாகும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். சொந்த தொழில் லாபங்கள், வியாபார விருத்தி, பங்கு வர்த்தக லாபம், அந்நிய செலாவணி, ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும். குழந்தைகள் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். மேஷராசியின் எடுத்திருந்தால் 95% நன்மைகள். அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள். அனுகூலமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய ராசி பலன் பிரகாரம் ராசிக்கு 12 இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்படுது. ராகு இருக்கார். இருந்து வந்த தொல்லைகள் விலகும். நோய் நொடிகள் நிவர்த்தியாகும். மருத்துவ செலவுகள் குறையும். சில பேருக்கு நரம்பு ரீதியான பிரச்சனை, ரொம்ப நாளாக வயிற்று வலி, தொடை, கால், கணுக்கால் வலி, இதிலெல்லாம் பாதிச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் நன்மையை தரும். வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும். எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். திருமண பேச்சுக்கள் கைகூடும். ரிஷபராசின் எடுத்திருந்தால் 90% நன்மைகள். அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை. அனுகூலமான திசையத்திற்கு அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசினியர்கள் அப்படின்னு பார்த்தால் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது. ராசிக்கு 11 இடம் லாபஸ்தானத்தில் குரு, சந்திரன், ராகு மிக மிக நன்மைகள். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும். வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, வெளியூர் போகிறது, இதெல்லாமே நன்மையை கொடுக்கும். திருமண பேச்சுக்கள் கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், நகைகள், வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இவையெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். தொழில் உத்தியோகம் மகிழ்ச்சிகரமாக நடக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய தினம். மிதுனராசிக்கு 95% நன்மைகள் இன்றைய தினம். அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை. அனுகூலமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ராசிக்கு ராசியிலே சூரியன் சந்திருக்கிறார். மிகச்சிறப்பு. அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். காப்புனார் வழி சொத்துக்கள் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும். 10 இடம் தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்படுறதுனால சொந்த தொழில், வியாபாரம், உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. அதே மாதிரி ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். கால்நடை பராமரிப்பு, கால்நடை வளர்ப்பவர்கள், கால்நடை பராமரிப்பு துறை, கால்நடை மருத்துவமனையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும். கடகராசியின் எடுத்திருந்தால் இன்றைய தினம் 90% நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை. அனுகூலமான திசை இளம் சிவப்பு. அனுகூலமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் எப்படின்னு பார்த்தோம்னா, நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது. ராசிநாதன் ராசிக்கு 12 இடத்துல சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் ஏற்படுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பூமி, மனை, வீடு வாங்கலாம். விவசாயம் செழிக்கும். மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும்.
உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும், நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும், சொந்த பந்தங்கள் பந்து வர்க்கங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரியே புதிய பணிக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அந்த பணி நியமன ஆணை அப்படிங்கிறது உண்டாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு கூடுதல் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். 90% நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். உத்தரம், அஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் சந்திருக்கிறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்கள் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்தால் மிகச்சிறப்பு. 11 இடம் லாபஸ்தானத்தில் பார்த்தால் செவ்வாய், சுக்கிரன், புதன் சேர்க்கை மிகச்சிறப்பு. உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். உயர்கல்வி பயிலக்கூடியவங்க நீட் தேர்வு இந்த மாதிரி எழுதக்கூடியவர்கள்லாம் அதில் மிகச்சிறப்பான கவனத்துடன் படிக்க வேண்டிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்குது. கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது. மருத்துவ செலவு குறையும், கடன் சுமை குறையும். இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல நாள் துலாம் ராசிக்கு. 95% நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிகராசினியர்களுக்கு இன்றைய தினம் 3 இடத்துல சனி சஞ்சரிக்கிறார். புதிய வாகனம் வாங்குதல், புதிய இடம் வாங்குதல், புதிய பொருள் வாங்குதல் இதெல்லாம் நடக்கும். வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும். பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். குறிப்பாக ஐடி கம்பெனி, ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் 95% நன்மைகள். அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசுராசினியர்கள்னு பார்த்தால் மிக மிக நன்மைகள் அதிகம். ராசிக்கு 5 இடத்துல ராசிநாதன் ராகுவோடு சேர்ந்திருக்கார். நன்மைகள் சற்று கூடுதலாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு ஏற்படுது. பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகும். சட்டம், நீதிமன்றம், காவல், இராணுவம், சினிமா, கேளிக்கை, விளையாட்டு, சுற்றுலாத்துறை, போக்குவரத்துத்துறை, ஜோதிடத்துறை, பேச்சாற்றல் இதில் எல்லாம் இருக்கக்கூடிய இசைத்துறை இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்குது. 95% நன்மைகள். அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி குரு பகவான். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்னு பார்த்தால் ராசிநாதன் 2 இடத்துல பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். குடும்ப அமைப்பு சீராகும். குடும்ப வருவாய் அப்படிங்கிறது கணிசமான முறையில் ஏற்படும். அதே மாதிரி நீதிமன்றம், சட்டம், காவல்துறை, இராணுவம், சினிமா, கேளிக்கை, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், இசைத்துறை, ஓவியர்கள், ஆர்ட், மீடியா, பத்திரிகை இவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுது. மகர ராசி நடந்தால் 90% நன்மைகள் உண்டாகுது. அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசினியர்களுக்கு இன்றைய ராசி பலன்னு பார்த்தோம்னா நன்மைகள் கூடுதலாக இருக்குது. ராசியில் சனி சந்திரிக்கிறார். ராசிநாதன் ஆட்சி பலம், அதே போரும் பல விதமான நன்மைகள். எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறும். நண்பர்கள், உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சிகரமாக இருக்கலாம். வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் ஏற்படும். திருமண பேச்சுக்கள் கைகூடும். புதியதொரு பொருள் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம். குறிப்பாக வாகனம் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், பணிமனை வைத்திருக்கக்கூடியவர்கள், மெக்கானிக் ஷாப், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பிரயாண போக்குவரத்து துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பு. கும்பராசிக்கு 90% நன்மைகள். அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசினியர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்த்தால் நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது. திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். பொதுப்பணித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், பத்திரப்பதிவுத்துறை, அதே மாதிரியே நீர்நிலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள், மீன்வளத்துறை, மின்சாரத்துறை, ரயில்வே, கப்பல், போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். ஜோதிடம், சொற்பொழிவாளர்கள், கணிதம் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள், இசைத்துறை இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். மீனராசி 95% நன்மைகள். அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். நேர்களை நாம் பார்த்தது அப்படிங்கிறது பொதுவான ஒரு கோச்சார ரீதியான பொதுப்படையான பலாபலன்கள் தான் பார்க்குறோம். இதை வச்சு 100% இப்படி தான் நடக்குங்கிறத கணிக்க முடியாது. அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் அதில் தான் 100% நமக்கு மட்டும் இப்படி தான் நடக்குங்கிறத நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படி சொந்த ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை
துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நமது நேயர்கள் அடியனுடைய தொலைபேசி எண்ணான 9865098370986509830 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை தெரிந்து கொண்டு நன்மையடைய கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனன்யாஸ் ஏ கார்டன், சூஸ் பிளாட், ரோ ஹவுஸ், வில்லா ஆர் பங்களோ, சரவணம்பட்டி, கோயம்புத்தூர். ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்மிஷன் ஓபன்.